வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க சமூக சமத்துவத்துக்கான டாக்டர்கள் சங்கத்துடைய செயலாளர் டாக்டர் ஏஆர் சாந்தி அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், ஒரு ரெண்டு மூணு நாளா ஒரு நியூஸ் வந்து நம்மளால பார்க்க முடியுது. டிஜிசிஐ, அதாவது நம்மளுடைய அந்த ட்ரக் கண்ட்ரோலுக்காக இருக்கக்கூடிய அந்த யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அமேசான், பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் நிறுவனங்கள், 20க்கும் மேற்பட்ட மிக பிரபலமான ஆன்லைன் நிறுவனங்களுக்கு வந்து ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. என்னன்னா, நீங்க லைசன்ஸ் வாங்காம ஆன்லைன்ல மருந்து மாத்திரைகளை விற்பனை செய்கிறீர்கள், இதை ஏன் செய்யறீங்க அப்படின்றது எங்களுக்கு ஒரு காரணம், வலுவான காரணம் சொல்லணும், நீங்க ஏன் லைசன்ஸ் வாங்காம செய்யறீங்கன்னு ஒரு ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. சிடிஎஸ்சிஓவும் இதை வந்து கண்டிச்சு வந்து ஷோ காஸ்ட் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கிறத நம்ம பாக்குறோம். இந்த ஆன்லைன் ஃபார்மசி அப்படிங்கிறது சமீப காலமாமா ரொம்ப பிரபலமாகி இருக்கு. கொஞ்ச நாளாவே வந்து நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம், இந்த ட்ரக்ஸ் அண்ட் இதுல ஆக்ட்ல வந்து இதற்கான ஸ்பெசிபிக் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லைன்னு. ஆனா இவ்வளவு வருஷமா இது நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அமேசான், பிளிப்கார்ட் எல்லாம் சில பல வருடங்களாவே ஆன்லைன்ல வந்து மருந்து மாத்திரைகள்லாம் அவங்க வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த கவர்மெண்ட்டுக்கு இது கண்ணுக்கு தெரிஞ்சுதா, இப்பதான் ஸ்டோ காஸ்ட் நோட்டீஸ் அனுப்பணும்னு தோணுச்சா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முதல்ல அந்த நியூஸை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. நீங்க அந்த நியூஸை பார்த்தீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இந்த நியூஸ் நான் பார்த்தேன். இது வந்து எப்போதும் போல ருட்டீனா எல்லா விஷயங்களிலும் அரசு எப்படி நடந்துக்குமோ அதே மாதிரியான ஒரு பாராமுகமான ஒரு போக்கு தான் இதுலேயே பார்க்க முடியும். ஏனென்றால் இன்னைக்கு வந்த தகவல்கள்ல என்ன இருக்குன்னா, இப்ப நோட்டீஸ் வந்து இப்ப ரெண்டு நாள் முன்னாடி கொடுத்து ரெண்டு நாள்ல பதில் சொல்லுங்க, அது மட்டும் இல்ல, ஏற்கனவே 2018 டெல்லி ஹைகோர்ட் வந்து இதை பத்தி ஒரு சீரியஸான ஒரு நோட்டிபிகேஷன் கொடுத்து நீங்க இதெல்லாம் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு இதே மாதிரியான ஆன்லைன் வர்த்தக பண்ற கம்பெனிஸ்க்கு இவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. எப்போ 2019 அந்த 2019 ரெண்டு வாட்டி கேட்டிருக்காங்க. அப்படி தொடர்ந்து இது போயிட்டே இருக்கு. இது வந்து என்னன்னா, பேருக்கு அப்பப்ப நான் ஒரு நோட்டீஸ் கொடுப்பேன், இது அப்புறம் நான் அதுக்கான ஆக்ஷன் எடுக்க மாட்டேன். திருப்பி ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ யாரோ ஏதோ பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திருப்பி இன்னொரு நோட்டீஸ் கொடுப்பேன் என்ற ஒரு வகையில் தான் போய்கொண்டிருக்கிறது தவிர, இதை வந்து ஒரு சீரியஸான விஷயமா வந்து அரசு எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஏனென்றால் இப்ப மருந்து அப்படிங்கிறது வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. ஏற்கனவே மருந்து கடையில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. மருந்து கடையில ஒரு ஃபார்மசிஸ்ட் இருக்கணும், அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து அதுல படிச்சிருக்கணும், பதிவு பெற்று இருக்கணும். அதை வச்சு ஒரு மருந்து கடைக்கு ஒரு ஃபார்மசிஸ்ட் தான் வச்சு அவருடைய சர்டிபிகேட் வச்சு அதை மருந்து கடைக்கு ஒரு அனுமதி பெற வேண்டும், பதிவு பெற வேண்டும். அந்த பதிவையும் வந்து பாக்குறதுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, நடுவில் நடுவில் வந்து ரேண்டமா செக் பண்ணி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து புதுப்பித்தல் செய்யறது, இது மாதிரி பல நடைமுறைகள் இருக்கிறது. இது எல்லாமே வந்து நார்மலா நடக்கின்ற ஒரு ஃபார்மசி, ஒரு ஆஃப்லைன் ஃபார்மசியில பண்ற விஷயம். இப்ப வந்திருக்கிற இந்த இ ஃபார்மசி என்கின்ற ஒரு புதிய விஷயம் வந்து கடந்த ஒரு 10 ஆண்டுகளாகவே ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லலாம். ஏன் வந்து மக்கள் வந்து அதுல வாங்கணும்னு நினைக்கிறாங்க, பிளிப்கார்ட் அமேசான்ல எல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு சில காரணங்கள் இருக்கு. மெயினா வந்து நான் பாக்குற பேஷன்ட்ஸ் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதை வாங்கி அதை யூஸ் பண்றது சொல்லவே மாட்டாங்க. நம்ம கிட்ட வந்து பிரச்சனை எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க தான் போட்டிங்களா போட்டிங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் நமக்கு. அது எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடென்ஷியாலிட்டி, யாருக்கும் தெரியக்கூடாது நான் இந்த மாத்திரையை பயன்படுத்துறேன் அப்படின்னு, யாருக்கும் தெரியக்கூடாது, அவங்க குடும்ப உறுப்பினர்களுக்கே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்துப்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு கணவனுக்கு தெரியாமலே மனைவி வந்து அபார்ஷன் பண்றதுக்கான மாத்திரைகள், கருத்தரிக்காம இருப்பதற்கான மாத்திரைகள் அதே மாதிரி நிறைய பயன்படுத்துறாங்க. அப்போ ஒரு ஏதாவது ஒரு நோய் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வலிப்பு நோயோ இல்ல வேற ஏதாவது மன ரீதியான நோயோ சொல்லிட்டாங்கன்னா, குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமலே ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றது இல்ல வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில பார்த்து இது பண்ணி அந்த ட்ரக்கை வந்து வாங்குற போக்கு இருக்கு. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அதே நேரத்தில் நம்ம இது மாதிரியான ஒரு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஒரு டிப்ரெஷனோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒண்ணு இருக்கு. நமக்கு வந்து இந்தியாவில இருக்கிற பெண்களுக்கு அவங்களுக்கு இனப்பெருக்கு உரிமையும் கிடையாது, பாலியல் கல்வியும் கிடையாது. ஸோ அதனால வந்து பல விஷயங்கள்ல வந்து ஒரு திட்டமிடாத கர்ப்பம் வந்து அதிகமா வந்துடுது. ஒரு அன்பிளான்ட் பிரெக்னன்சி வரும்பொழுது, ஒரு அன்மேரிட் பிரெக்னன்சியோ ஒரு வேற விதமான பிரெக்னன்சி வரும்பொழுது அதை எப்படி எதிர்கொள்றது அப்படின்னு தெரியாம அதுக்கெல்லாம் வந்து வாங்குறாங்க. வேற சில ட்ரக்ஸ் கூட இந்த பருக்கா, இந்த ரெட்டினாய்ட்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப சீரியஸான சைடு எஃபெக்ட் இருக்கிற ஒரு ட்ரக்ஸ், ரொம்ப மோசமான பருக்கள் இருக்கும் பொழுது அண்டர் தி சூப்பர்விஷன் ஆஃப் டாக்டர்ஸ் தான் அதை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாமே வந்து நிறைய யூஸ் பண்ணிங்க. ஒரு பாடி ஷேமிங்காக யூஸ் பண்றது, திடீர்னு உடம்பு வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதையான ஒரு கண்ட மருந்தை வந்து வாங்குறது, இது எல்லாமே இதுதான் வந்து அதிகப்படியா
நிறையா அவர் வாங்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக இப்போ வந்து ராக்கெட் மாதிரி கடந்த ஒரு 5 வருடங்களாக தமிழ்நாடு உட்பட இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா போதை மருந்து தான். ஸோ போதை இந்த நீங்க இந்த பாத்தீங்கன்னா இந்த நோட் ஷோகஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 20 கம்பெனி மற்றும் ஆன்லைன் ட்ரேடர்ஸ் மட்டும் கிடையாது, வேற மொபைல் அப்ளிகேஷன்ஸ் வச்சு வேற யாரும் யூஸ் பண்ணா கூட அது தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன் உங்க மேல நம்ம நடவடிக்கை எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல எதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஷெட்யூல் ஹெச், ஷெட்யூல் எக்ஸ், ஷெட்யூல் H1 ட்ரக்ல இருக்கிற அந்த லிஸ்ட்ல இருக்கிற மருந்துகள் எல்லாம் ஸ்டாக் பண்றது தப்பு, அதை நாங்கள் விற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆஃபர் ஃபார் சேல் பண்ணுறது தப்பு, அதை எக்ஸிபிட் பண்ணுறது தப்பு, அதை விற்கிறது தப்பு, இனிமேல் நிறைய காலமில் வந்து அது தப்பு தப்புன்னு வருது. ஸோ அதற்கான தண்டனைகள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு சும்மா பேருக்கு ஏற்றளவில் இருக்கிறதே ஒழிய சீரியஸாக அது நடைமுறை இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கிற காவல்துறையாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக எல்லாருமே வந்து தமிழ்நாட்டில் நம் மாண்பு முதலமைச்சர் கூட சொல்லியிருக்காரு, போதை பழக்கம் வந்து அதிகரித்து வருகிறது, நிறைய வந்து மாணவர்களும் இளைஞர்களும் போதைக்கு அடிமையாகி வருகிறார் பார்க்கணும். அப்போ அவங்களுக்கு எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஈவன் வந்து வாட்ஸ்அப்லேயே தனியாக வந்து இது பண்ணி வீட்டில் கொண்டாந்து கொடுக்கறது மாதிரி இருக்குது. அவங்களுக்கு எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஹெல்த் ஸ்டாக் போன்ற இடத்துலேருந்து வாங்குறாங்க அப்படின்னு ஒரு நெட்ஒர்க் இருக்குது. ஸோ அப்போ இந்தியாவிலேயே வந்துட்டு தெரியாமல் எங்கேருந்தோ வந்து நம்ம வந்து வாங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது. இதனால போதை மருந்துகள் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளா இருக்கு. அடுத்தபடி வந்துட்டு ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் வாங்க, சில மாத்திரைகள்லாம் வந்துட்டு அது ஆசச் அது போதை மருந்தா இருக்காது, ஆனா அது போட ஆரம்பிச்சேன்னா பழக ஆரம்பிச்சேன்னா அது மாதிரி வந்துடும். ஸோ அந்த பார்பிட்டால் குரூப், ஆம்பிடமின் குரூப், நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்ட மருந்து தான். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஷெட்யூல் H ட்ரக் அப்படிங்கிறது எக்ஸ் ட்ரக்ஸ் பாத்தீங்கன்னா 500 மேற்பட்ட மாத்திரைகள் வந்து லிஸ்ட் போட்டு வெப்சைட்லயே வெளிப்படையா இருக்கு. அந்த ட்ரக் எல்லாம் அவங்க விற்க கூடாது, ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா வந்து எல்லாமே வித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ இப்ப இதுல வந்து போதை பழக்கம் வருகிறது, ஒரு மருந்துக்கு அடிமையாகிற பழக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அப்புறம் இப்ப பார்க்கும் பொழுது எல்லா மருந்துக்கும் ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கு. நம்ம வந்து மற்ற ஸ்ட்ரீம் ஆஃப் மெடிசன் மாதிரி கிடையாது, எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றவங்க. ஆமா, இப்ப டைக்ளோபெனாக்சோடியம் போட்டா அல்சர் வர வாய்ப்பு இருக்கு, அவங்க பிராங்கியல் ஆஸ்மா பேஷன் போடக்கூடாது, அது வெளிப்படையா நம்ம சொல்லுவோம். ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மசி கடையில வந்து ஒரு மருந்து ஃபார்மசிஸ்ட் கொடுக்கும் பொழுது இதை சாப்பாட்டுக்கு முன்னாடி போடணும், சாப்பாட்டுக்கு பின்னாடி போடணும், இந்த மாதிரிலாம் நிறைய அட்வைஸ் கொடுத்து பண்ணுவாங்க. இந்த இ ஃபார்மசியில டிஜிட்டல் ஆன்லைன் வித் பர்ச்சேஸ்ல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ என்ன போடணும், எப்படி போடணும் அப்படின்னு 1-to-1 சொல்லி கொடுக்கறதுக்கு யாருமே கிடையாது. ஸோ அப்ப தொடர்ந்து வந்து அவங்க என்ன வேணா போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. ஸோ டாக்டர் கிட்ட போகாம தானே வந்து செல்ஃப் மெடிசன் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப சாதாரணமா ஒரு மருந்து கடையில போயிட்டு ஒரு தூக்க மாத்திரையோ இல்ல வேற ஏதாவது வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக்ங்கிறத போய் கேட்டாங்கன்னா ஒரு வாட்டி கொடுப்பாரு, அதுக்கப்புறம் வந்து அந்த லோக்கல்ல இருக்கிறவர் ஏ நீ அவனோட பையன் தானே, என்ன அடிக்கடி இந்த மாத்திரை வாங்குற, இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்வார். அல்லது பிரிஸ்கிரிப்ஷன் கூட கொடுப்பாங்க, நாளைக்கு நம்ம மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரருக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு வாட்டி கொடுக்கலாம், ரெண்டு வாட்டி கொடுக்கலாம், ஆனா திருப்பி திருப்பி வந்துட்டு ஒரு பிரிஸ்கிரிப்ஷனை காமிச்சோ இல்ல பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமலோ ஒரு தூக்கம் வர மாத்திரையோ ஒரு போதை பழக்கத்தை ஏற்படுத்துகின்ற மாத்திரையோ ஒரு ஆஃப்லைன் ஃபார்மசியில அதிகப்படி ஆஃப்லைன் ஃபார்மசில இருக்கு, ஆனா அதிக அளவுல இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனா இங்கே வந்து ஆன்லைன்ல எத்தனை வாட்டி வேணா வாங்கலாம், யார் வேணா வாங்கலாம், மாத்தி மாத்தி வாங்குவாங்க. இப்ப பாத்தீங்க ஒரு வாட்டி ஒரு இதுல வாங்குவாங்க, இன்னொரு வாட்டி இன்னொரு கம்பெனில வாங்குறது. சோ அவங்களுக்கே தெரியாது, கம்பெனிக்காரனுக்கும் தெரியாது. இப்ப டாக்டர் கிட்டே இப்ப என்கிட்ட அபார்ஷன் பண்றதுக்கு ஒரு வாட்டி வருவாங்க, 2 கழிச்சு இன்னொரு திருப்பி திருப்பி இந்த மாதிரி அபார்ஷன் பண்ணக்கூடாது நான் சொன்னா வேற ஒரு மகப்பேர் மருத்துவர்கிட்ட போயிடுவாங்க, அப்புறம் 3 கழிச்சு வேற ஒரு மகப்பேர் மருத்துவர்கிட்ட போவாங்க. சோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சோ அதே மாதிரியான இந்த போதை மருந்துகளும் மாத்தி மாத்தி கம்பெனில வந்துட்டு வாங்குற ஒரு பழக்கம் இருக்கிறது. சோ அதை ட்ரேஸ் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போதை போலி மருந்துகள். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சிப்ரோஃப்ளாக்சின் நம்ம ஆர்டர் பண்ணா அது சிப்ரோஃப்ளாக்சினா தான் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ கொரோனா டயத்துல எல்லாம் நிறைய வந்துட்டு ரெம்டெசிவிர் நிறைய மருந்துகள் நம்ம தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து ஆன்லைன் பூஸ்ட் நிறைய வந்து திடீர்னு நிறைய பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அதுக்கு விலை அதிகமாயிடும். இன்னொன்று வந்து எப்படி திடீர்னு அவ்வளோ அவ்வளோ மருந்து கிடைக்கும், இப்போ கபசுர குடிநீர் பாக்கெட்ல வித்துது. இப்போ கொரோனா டைம்ல எல்லாரும் இது பண்ணவொன்னா பாத்தீங்கன்னா எப்படி அத்தனை கபசுர குடிநீர் பாக்கெட் வந்து கிடைக்க முடியும் பாத்தீங்கன்னா அதுல நிறைய போலி இருந்தது. அதை நம்ம ஏதாவது சொன்னோம்னா உடனே உங்களுக்கு பொறாமன்னு சொல்லிடுவாங்கனால தான் நாங்கள் அதெல்லாம் பேசுறதே இல்லை. நீங்களாச்சும் அதை பேசுங்க, சித்தா ஆயுர்வேத டாக்டர்ஸ் ஆச்சும் அதை பேசணும்ல, அது வந்து ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணி இருந்திருக்கணும், உடனே ப்ரிப்பேர் பண்ணி 1 சாப்பிடணும் சொல்றேன், பட் அதெல்லாமே நடக்கிறது இல்ல. சோ இந்த அளவுக்கு வந்து திடீரென்று கொரோனான்னு ஒரு நோய் வரும், அதுக்கு கபசுர குடிநீர் தேவைப்படும், அதனால ஒரு பூ மாதிரி கபசுர குடிநீர்ல இருக்கின்ற மருந்து வேற எல்லாம் இருக்கா என்ன இல்ல. சோ அதே மாதிரிதான் வந்துட்டு இந்த மாடர்ன் சயின்டிபிக் மெடிசன்லயும்
அந்த என்ன மருந்து அவங்க விற்கிறாங்களோ அந்த மருந்து சொல்றதுல அந்த மருந்து தான் இருக்கணும் அவசியமே இல்லை. அதே மாதிரி அந்த மருந்து அந்த அளவு தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ 500 மில்லிகிராம்னா அது 500 மில்லிகிராம் தான் இருக்கணும் அவசியம் இல்லை. பாரஸ்டமால் அதில் பாரஸ்டமால் மருந்து தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த அது வந்து எக்ஸ்பைரி ஆகிருக்கலாம் சொல்கிற பல பிரச்சனைகள் வந்து இந்த ஆன்லைன் ஃபார்மசியில் இருக்குது. அதனால் பல சைடு எஃபெக்ட்ஸும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மருந்து இல்லாமல் கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் இருக்கான்னு பார்க்குற டெஸ்ட் செல்ஃப் கிட்டு பார்த்தீங்களா அது செம்மையாக விற்குது. இதனால மிகப்பெரிய பொது சுகாதார பிரச்சனை இருக்கிறது. நம்ம பார்த்தீங்கன்னா நீங்க நான் எல்லாருமே டெய்லி உட்காந்து இன்னைக்கு வந்து இத்தனை பேஷண்ட் பாசிட்டிவ் ஆயிருக்காங்க ஸோ அது என்ன ட்ரெண்டை குறிக்குது அது ஏறுதா இறங்குதா அப்படின்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் அந்த செல்ஃப் டெஸ்ட் பண்ணுற கிட்டு வந்தவொடனே கொரோனா டெஸ்ட்டு நிறைய பேர் அவங்களே பண்ணிக்கிட்டு அவங்க வெளியில சொல்லாமலே இருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பாதிப்பாக இருந்துச்சு. பப்ளிக் ஹெல்த்துக்கு ஒரு கணக்கு வேணும், எத்தனை பேர் கொரோனா வந்து திருப்பி வந்திருக்கா வரலையா, நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் என்ன பாசிட்டிவா நெகட்டிவா எத்தனை பேருக்கு பாசிட்டிவ், இது எதுவுமே நமக்கு வந்து தெரியாத ஒரு சூழல். ஸோ மிகப்பெரிய ஒரு பொது சுகாதாரத்துக்கான அச்சுறுத்தலாகும் இதை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், அரசாங்கமே வந்து முன்னெடுப்பு பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை அதிகமாகி அதற்கு என்று ஒரு கொள்கையே வந்து இந்திய அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்து பாலிசி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஏஎம்ஆர் என்கின்ற ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் என்கின்ற ஒரு கிருமி கொல்லியை வந்து தவறாக பயன்படுத்துவதால் அதிக அளவில் பயன்படுத்துவதனால அதை போட்டால் அந்த கிருமியே சாக மாட்டேங்குது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஒரு கிளப்சியெல்லாம் ஈ கொலையதான் ஒரு கிருமி இருக்கும், அதெல்லாம் மோசமான கிருமிகள். அந்த கிருமிகளுக்கு இந்த ஆன்டிபயாட்டிக் போட்டால் அது வந்து இறந்து கொண்டு இருந்தன. திருப்பி திருப்பி அதை வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த மோசமான கிருமிகளுக்கு அந்த குறிப்பிட்ட ஆன்டிபயாட்டிக்கை பயன்படுத்தும் போது அது வேலையே செய்யாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டுச்சு. இப்போ வந்து அரசாங்கமே கூறியிருக்கின்ற ஒரு மிக மிக மோசமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட உலகத்துல ஒரு 1.5 மில்லியன் மக்கள் வந்து ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னால ஒரு வருஷம் ஃபுல்லா இழக்கிறாங்க. அதுல இந்தியாவில் மட்டும் 700,000 பேர் வந்து ஒரு வருடத்துக்கு இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக ஒரு சாதாரண இன்ஃபெக்ஷன் காரணமாக உயிரிழப்பு ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் வந்து என்னன்னா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம இந்த மாதிரி ஆன்லைன் ஃபார்மசியில மக்கள் வாங்குறது, 2 நாள் போட்டு நிறுத்திட்டு அப்புறம் போடாம இருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பிணைந்து இருக்கிற மாதிரி இருக்கின்றது. இதுல ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா அரசாங்கத்துக்கு இதெல்லாம் தெரியும். ஸோ இதுக்கு ஒரு பாலிசி போட்டிருக்காங்க ஆன்டி மைக்ரோபல் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு பிரச்சனை, சூப்பர் பக், நம்ம படிக்கிறோம் இல்லையா, டெல்லியில் சூப்பர் பக் வந்துச்சு, ஹைதராபாத்தில் சூப்பர் பக் வந்துச்சு, எந்த ஆன்டிபயாட்டிக் கொடுத்தாலும் கேட்க மாட்டேங்குது. ஸோ இதனால மக்கள் வந்துட்டு நோயாளிகள் இறக்கிறார்கள், ஏதோ ஒரு நோய்க்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு மோசமான ஒரு கிருமி தொற்று, நோசோகோமியல் இன்ஃபெக்ஷன் என்கின்ற கிருமி தொற்று ஏற்பட்டு அதுக்கு கொடுக்க முடியாமல் ஆன்டிபயாட்டிக்கு, இல்லை ஹெச்ஐவி சுகர் போன்றதுனால அவங்களுக்கே நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்து இருக்கிறதுனால ஏற்படுகின்ற நோய் தொற்றை வந்து நம்மால ஃபேஸ் பண்ண முடியாம இறப்புகள் என்பதை நிறைய பார்க்கின்றோம். ஸோ இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் ஆன்லைன் வர்த்தகத்தை வந்து ஒரு ஒழுங்குமுறைப்படுத்த வேண்டும். ஒரு காலகட்டத்தில் ஒரு அவசியத்துக்கு ஒரு கொரோனா டைம்ல லாக்டவுன்ல இருந்தோம் அப்போ தேவைப்பட்டிருக்கலாம், ஆனால் இப்பொழுது அதற்கான தேவை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் ஒரு போர்க்கால அடிப்படையில் நம்ம வந்து இதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுக்கெல்லாம் வந்து தீர்வாக நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா எளிமையாக குறைந்த விலையில் தரமான மருந்துகள் அரசாங்கத்தின் மூலமாக வழங்கப்பட வேண்டும். இப்ப ஜன ஔஷத் ஸ்கீம் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க மக்கள் மருந்தகம் சொல்லி. எனக்கு இதுல இன்னொரு ஒரு கேள்வி வருது, இப்போ வந்து இந்த ஜிஎஸ்டி காரணமாக மருந்தோட விலையெல்லாம் கிட்டத்தட்ட 40% அதிகமாயிடுச்சுங்கிறாங்க. நிறைய பேர் வந்து ரீட்டைல் பார்மசி அவுட்லெட்ல போய் வாங்கும் பொழுது விலை அதிகமா இருக்கு, இதே மருந்து நாங்க ஆன்லைன்ல வாங்கினோம்னா எனக்கு கம்மியா கிடைக்குது, அட் த சேம் டைம் ஆஃபர்ஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நிறைய பார்மசிட்டிக்கல் கம்பெனிஸே ஆன்லைன் அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க, டைரக்டா நீங்க வந்து அந்த ஃபார்மா கம்பெனியோட வெப்சைட் மூலமாவே வாங்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் இருக்கு, விலையும் வந்து கணிசமாக கம்மியா இருக்கு ரீட்டைல் பார்மசிட்டிக்கல் ஸ்டோரை பார்க்கும் பொழுது. இப்ப ட்ரக் லைசன்ஸ் வாங்குறதுக்குன்னு ஸ்ட்ரிக்ட், இப்போ இந்த ட்ரக்ஸ் செல் பண்றதுக்குன்னு ட்ரக் லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்க எங்க ஸ்டோர் பண்றீங்க, எப்படி ஸ்டோர் பண்றீங்க, கரெக்டான முறையில ஸ்டோர் பண்றீங்களா, அதை மெயின்டைன் பண்றீங்களா, இதெல்லாம் வந்து எவ்ரி 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் செக் பண்ணணும், 3 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த ட்ரக் லைசன்ஸை ரெனியூ பண்ணணும், இவ்வளவு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி 8-10 வருஷமா ஆன்லைன்ல அமேசான், பிளிப்கார்ட் போன்றவர்கள், பெரிய பெரிய வெப்சைட்ஸ், ஹெல்த் பிளஸ் இவங்க எல்லாம் வந்து தொடர்ந்து வித்துட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட்டுக்கும் கார்பரேட்டுக்கும் நடுவுல ஒரு நெக்ஸஸ் ஏதாவது இருக்கோ, இவங்க ரெண்டு சேர்ந்துதான் இதை பண்றாங்களோ, அப்ப மக்களுடைய ஹெல்த் மேல மக்களுடைய ஒரு ஆரோக்கியத்து மேல அக்கறை இல்லாமல் அரசாங்கங்களும் கார்பரேட்டுகளும் செயல்படுகிறார்களோ உங்களுக்கு கேள்வி வருதே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இதை தான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். 2018-19 வெறும் ஒரு நோட்டீஸ் போட்டு அப்புறம் மறந்துட வேண்டியது. இப்போ இன்னைக்கு 2023. ஸோ இப்போ இப்போதான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் ஷோகாஸ் நோட்டீஸே கிடையாது. இதை வந்து மருந்து கடை வச்சிருக்கிறவங்களாம் அசோசியேஷன் வச்சிருக்காங்க, நிறைய கெமிஸ்ட் அசோசியேஷன் வச்சிருக்காங்க, அகில இந்திய லெவலில் அசோசியேஷன் வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் போய் கவர்மெண்ட் கிட்ட இதெல்லாம் எவிடன்ஸோடு கொடுக்குறாங்க, இது மாதிரிலாம் நிறைய நடக்குதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் அவங்க மருந்து கடை வச்சிருக்காங்க, அவங்களுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தினால அவங்க மருந்து கடை பிஸ்னஸ் பாதிக்கப்பட போகுது, அதனால அவங்க சொல்றாங்க அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனால் அது ஒரு ஓரமாக வைங்க. அது ஒருவேளை மருந்து கடைக்காரங்க வந்துட்டு இதை ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி எடுத்து சொல்லலைன்னா அரசாங்கத்துக்கு எந்த விதமான மானிட்டரிங் மெக்கானிசமே கிடையாதா? அரசாங்கம் வந்து ஒரு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட் இருக்கு, அதுக்கு ரூல் இருக்குன்னு அதை மீறி யார் பண்றாங்க, என்ன நடக்குது அப்படின்னு வந்து கண்காணிப்பதற்கான ஒரு வழிமுறை இருக்க வேண்டும். சிஸ்டம் ஷுட் பி இன் பிளேஸ். அது இருக்கா? இல்லை. அது இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் எபிசோடிக்காக ஏதாவது ஒரு லெட்டர் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் அதை மறந்துடுவீங்க. ஏதாவது ஒரு ஹைகோர்ட் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அப்போ உடனே வந்து அதை பண்ணி ஆக்ட் பண்ணுவீங்க. ஸோ 2019 தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனை இருப்பதாக அரசாங்கமே கூறும் பொழுது ஏன் இன்னைக்கு வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கலை? அதை விட மோசமாக ஏன் இப்போ அதிக அளவில் பன்மடங்கு அதிகரிச்சிருக்கிறது? அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கு ஓரளவு அந்த செக் அண்ட் பேலன்ஸ் கூட இல்லை, இருக்கு கொஞ்சம் குறைச்சிருக்கு கூட கிடையாது. இப்போ வந்து அப்படி பூம் ஆகிருக்கிற மாதிரி அந்த பிஸ்னஸ் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே அரசாங்கம் என்பது தொடர்ந்து, ஏன்னா நமக்கே தெரியும், இப்போ நம்ம ராக்கெட் அந்த லாட்ரி டிக்கெட்டுக்கு அந்த ரம்மி போன்ற விளையாட்டுக்கே வந்துட்டு அதை நிறுத்துவதற்கே தடை பண்ணுவதற்கே எவ்வளவு பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதில் வந்து மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். ஸோ கார்பரேட்டோட நிச்சயமாக தனியார் துறையோட ஒரு லிங்க் இல்லாமல் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை. இதையே தான் நான் வேறு விதமாக சொல்கிறேன். ஏன் போய் மக்கள் வாங்குறாங்க, அங்கே போய் வாங்குறாங்க? ஒன்று வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து இலவசமாக கிடைக்கல. இப்போ டாக்டர்கிட்ட போயிட்டு 500 கன்சல்டேஷன் கொடுக்கணும், மாத்திரைக்கு ஒரு 500 கொடுக்கணும். நான் இப்போ ஏதோ புக்கில் படிச்சுட்டு நான் வந்து கோரால ஏதோ ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு இந்த மாத்திரை போட்டுக்கலாம் அப்படி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டு வாங்கிக்கலாம். இது சொன்னதுனால நான் சொல்கிறேன், இந்த நியூஸை படித்தோன்னா நான் அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு ஒரு மருந்து ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டு கார்ட்டுக்கு போகணுன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் கேட்டது. பிரிஸ்கிரிப்ஷன் இல்லை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே உடனே கீழே என்ன பாப்பப் ஆகுதுன்னா, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நிறைய பேருக்கு என்ன தோணும், நம்ம போய் ஒரு டாக்டரை பார்த்து 500-1000 ஃபீஸ் கொடுத்து மாத்திரை வாங்குறத விட நேராக இங்கே ஃப்ரீயாக கன்சல்டேஷன் பண்ணி இங்கே வாங்கிக்கலாமேன்னு தோணும்ல நிறைய பேருக்கு. இது எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு விஷயம். அப்போ இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு கார்பரேட்டும் கவர்மெண்ட்டும் இதுல சேர்ந்து சதி பண்ணுது அப்படிங்கும்போது நுகர்வோரான மக்கள் தான் வந்து இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. அப்போ ஒரு மக்கள் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கும் போது என்னென்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ஆரோக்கியத்தை நம்ம காப்பாத்திக்கணுங்கிற நிலைமைக்கு நீங்க கொண்டு வந்து விட்டாங்க நம்மள. ஸோ இதுல வந்து என்னெல்லாம் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும்? ஆஸ் அ டாக்டர், வாட் வில் யூ அட்வைஸ்? இதை வந்து சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும், நம்ம ஆரோக்கியத்துல நம்ம தான் ப்ரிகாஷன் எடுத்துக்கணும். அதாவது இந்த ஒட்டுமொத்த பிரச்சனையையும் அதற்கான தீர்வையும் பொறுப்பையும் தனிநபர் மீதும் நம்ம வந்து ஈஸியா நம்ம செலுத்திடலாம், வேற வழி கிடையாது. அவங்களையும் இவங்களும் நெக்ஸஸோட இருக்காங்க, அரசாங்கமும் கார்பரேட்டும் ஒன்றாக இருக்கிறது, அரசாங்கம் வந்து தனியாருக்கு ஆதரவாக இருக்கிறது, மிகப்பெரிய முதலாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறது, மருந்து கம்பெனிகளுக்கு ஆதரவாக இருக்கு. அதனால உங்க ஆரோக்கியத்தை நீங்க தான் பாத்துக்கணும், அதனால நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்க என்று சொல்வது எளிதாக இருக்கும். ஆனா ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா மாசம் 10,000 சம்பளம் வாங்குறவங்க, மாசம் 12,000 சம்பளம் வாங்குறவங்க இன்னைக்கு நிலைமை அப்படிதான். ஸோ மிக மிக குறைந்த ஊதியத்தில் இருக்காங்க, மிகப்பெரிய வேலையில்லா திண்டாட்டம் இருக்கிறது, அவங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இருக்கு. அவங்க வாடகை கொடுப்பாங்களா, அரிசி வாங்குவாங்களா, பால் வாங்குவாங்களா, குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்களா? இந்த நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாத்திரை, ஓகே குழந்தைக்கு வலி இருக்கு, காது வலிக்குது, ஏதோ ஒரு மாத்திரை ஆன்லைனில் வாங்கி நம்ம வந்து எவ்வளோ கம்மியாக அதுக்காக செலவு பண்ண முடியுமோ, எதை கட் பண்ண முடியும், டாக்டருக்கு போகிறத கட் பண்ண முடியுமா, இப்போ டாக்டரை போய் பார்க்கணுன்னா அதுக்கு ஆட்டோ போகணும், அந்த ஆட்டோ சார்ஜ் கட் பண்ண முடியுமா, டாக்டரை பார்க்கறது கட் பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இதற்கு வந்து தீர்வு வந்து தனிநபர் மேலே நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க ஒரு 10 வட்டிக்காச்சும் கடனை வாங்கி ஏதாவது ஒன்று செய்வாங்கன்னா அன்னைக்கு அவங்களுக்கு வலிக்குது. ஸோ அப்போ வலி இருக்கும் பொழுது இப்போ அவங்களுக்கு வந்து சரியான தீர்வு தெரியாது. எப்படியோ அந்த பாசமாகவும் இருக்கும், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை, இப்போ எவ்வளோ கடன் கிடைச்சாலும் எவ்வளோ வட்டி 10 வட்டி ஆனால் வாங்கி நம்ம வாங்கணுன்ற மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்றால் பொது சுகாதாரத்துறை வலுப்படுத்த வேண்டும். இலவசமான சிகிச்சை வந்து அரசு மருத்துவமனையில் கிடைக்கணும். அரசு மருத்துவமனைக்கு போனால் அங்கே டாக்டர் இருப்பாங்க, ஃப்ரீயாக டாக்டரை பார்க்கலாம், அப்படி இலவசமாக மருத்துவரை பார்க்க முடியும்னா அப்புறம் ஏன் அதை பற்றி யோசிக்க போகிறாங்க? அதுக்கு அடுத்தபடியாக அங்கே இலவசமாக மருந்து வந்து தேவையான அனைத்து விதமான மருந்தும் அரசாங்கம் கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் இந்த பிரச்சனை வரப்போகுது? இதெல்லாம் நம்மளால் பண்ண முடியாதா? இவ்வளோ பெரிய மக்கள் தொகை இருக்கு, இதெல்லாம் டூ மச், எல்லாமே அரசாங்கம் பண்ணுன்னா மக்கள் எதற்காக இருக்கிறாங்க என்று நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் உண்மையிலேயே அரசாங்கம் நினைத்தால் அது செய்ய முடியும். ஏனென்றால் தமிழ்நாடு அரசாங்கத்திலேயே ஒரு வருஷத்துக்கு 1,000 கோடிக்கு மேலே நம்ம இன்சூரன்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு காலத்துல 15 முன்னாடி 10 முன்னாடி மருத்துவக் கல்லூரிகள் வந்து தமிழ்நாட்டில் குறைவா இருந்தது. அப்போ வந்து வேற வழி இல்லாம டைய போட்டு பிரைவேட்ல வந்து டைய போட்டு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தோம்.
ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ இப்ப எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், அது வந்து அந்தந்த மாவட்டத்துக்குள்ளாரே அவங்களுக்கு கிடைக்குது. அப்போ கன்சல்டேஷன் பண்ணும்போது அங்கே உங்களுக்கு ஃப்ரீயா ட்ரக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தமிழக அரசாங்கம் உட்பட என்ன பண்றாங்கன்னா 1,000 கோடிக்கு மேல வந்து ஆண்டாண்டு காலம் ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்சி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸ் அந்த கமிஷன் எல்லாம் போக மிக மிக குறைவான பணம் தான் வந்து பேஷண்ட்டுக்கு செலவாகுது. ஒரு காலகட்டத்தில் அதுக்கு ஒரு தேவை இருந்தது, இப்ப அதற்கான தேவை இல்லை. அது ஒரு டிரான்சிஷன் பீரியடுக்கு மிக குறைவாக காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து நம்மளால பண்ண முடியாம இருக்கலாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ஸோ அதற்கு மட்டும் பண்ணுமே தவிர, நாம் வந்து ஒதுக்குகின்ற சுகாதாரத்துக்காக ஒதுக்குகின்ற நிதி பட்ஜெட்ல அந்த பட்ஜெட்ல இருக்கிற பணத்தை பொது சுகாதாரத்துறைகளை போட்டாலே போறோம், இந்த பிரச்சனையில வந்து ஒரு முக்காவாசி பிரச்சனை சரியாகும், அதற்கு பிறகு அதை அதிகப்படுத்தணும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து மத்திய பட்ஜெட்டா இருக்கட்டும், உங்களுக்கு இனிமேதான் தமிழ்நாட்டில் பட்ஜெட் அறிவிக்க போறாங்க, ஆனால் சென்ற பட்ஜெட்ல வந்து குறைச்சுதான் போட்டாங்க. அதுக்கு வந்து ஒரு காரணம் சொன்னாங்க, 11 மெடிக்கல் காலேஜுக்கு வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணினோம், இப்போ வந்து அந்த வேலை முடிஞ்சிச்சு, அதனால குறைந்தோம் என்று ஒரு நியாயமான காரணங்கள் கூறினார்கள். இப்பொழுது பட்ஜெட் வரப்போகிறது, தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். கொஞ்சம் அதிக அளவில் வந்து நம்ம நிதியை ஒதுக்க வேண்டும். ஒதுக்குகிற நிதியை வந்து நம்ம பொது சுகாதாரத்துறையில போடும் பொழுது இலவசமாக தரமாக மருந்துகள் சிகிச்சை முறைகள் மக்கள் மத்தியிலே அரசாங்கத்தில் கொடுக்கும் பொழுது இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும். அதை தவிர நம்ம வந்து வெறும் கிளாஸ் எடுத்தோம்னா நீ இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, நீ ஆன்லைன்ல ட்ரக் வாங்காத, நீ இங்கே தான் போய் வாங்கின என்று சொன்னோம்னா அது வந்து சொல்லலாம், நான் வந்து நல்லா இருக்கும்போது ஒரு பொது நபர் பொது சுகாதாரத்துல ஒரு எனக்கு எந்த விதமான உடம்பு இல்லாம நோய் இல்லாம நான் நல்லா இருக்கும்போது எனக்கு அந்த அட்வைஸ் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா நான் எனக்கு உடம்பு சரியில்லைனாலோ என்னோட குடும்ப உறவினரும் என்னோட அன்புக்குரியவர்களுக்கு உடம்பு சரியில்லை போது எப்படியாச்சும் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதா தோன்மை தவிர, அப்ப வந்து இதை இந்த ஆன்லைன்ல வாங்கக்கூடாது, ஆஃப்லைன் வாங்கக்கூடாது, ஓடிசில ஓவர் தி கவுண்டர் வாங்கக்கூடாது என்பது எதுவுமே எடுபடாது. ஆகவே உடனடியாக அதை சரி செய்ய வேண்டும். அதே போல பெண்களுக்கு அந்த பாலியல் கல்வியும் அவங்களோட இனப்பெருக்கு உரிமையையும் நம்ம வந்து காப்பாற்ற கொடுக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கான்ட்ரசெப்ட்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எமர்ஜென்சி கான்ட்ரசெப்டிவ் கொடுக்கணும், ஃபேமிலி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு அக்செப்ட் பண்ண லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ட்ரக். ஆனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அது வந்து கிடைக்கவே இல்லை, மருந்து கடையிலாம் கிடைக்கல. இப்போ இந்த மாதிரி இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து இந்த பிரச்சனையை எழுப்பி கொண்டு வரைக்கிறோம். அப்போ வேற வழி இல்லாமல் அவங்க வந்து ஆன்லைன்ல தான் போய் வாங்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த H1 ட்ரக்ஸ் H2 ட்ரக்ஸுக்கெல்லாம் வந்து மருந்து கடையில ரூல்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இருக்கு. நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கி வைக்கணும், எந்த டாக்டர் கொடுத்தாங்க, திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வாங்குறாங்களா, பேஷண்ட் யாரு அப்படிலாம் மருந்துக்கெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு H2 ட்ரக்ஸ் H1 ட்ரக்ஸுக்கெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆன்லைன் இதில் பண்ணுறாங்களா, பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ அதையெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, முக்கியமாக 2025க்குள் காசு நோயை ஒழிக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் நம்மால இப்படி. ஆனா ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்துட்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் ட்ரக்ஸ் எல்லாம் ஈஸியா வந்துட்டு ஆன்லைன்ல வாங்குறாங்க. சோ அதுல ரெசிஸ்டன்ஸா அதிகமாகுமே தவிர அதுல பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே பொது சுகாதாரத்துறையை வலுப்படுத்தி மக்களுக்கு தரமான மருந்தை இலவசமாக கிடைக்க செய்வதன் மூலமாகத்தான் இது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். தற்காலிக தீர்வு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி ஆன்லைன்ல பண்ணும்பொழுது நிச்சயமா அந்த மருந்து வந்து அந்த மருந்து தான் சொல்லவே முடியாது, வேற மருந்து இருக்கலாம், அதை நம்ம ப்ரூவ் பண்றது எல்லாம் கஷ்டம், அதுல போலி மருந்து இருக்கலாம், இல்ல காலாவதியான மருந்தும் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட கெமிக்கல் இதுதான் இருக்குன்ற எந்த விதமான நமக்கு வந்து ஷூரிட்டியும் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்து கொண்டு மக்கள் வந்து ஒரு கடையில போய் வாங்குறத நல்லது, ஒரு பார்மசிஸ்ட் சொல்லி வாங்குறத சரியான முறையா இருக்கும். ஒரு 2 வயிறு செய்திக்கு பின்னால எவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து நாம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட நோக்கம். அந்த வகையில இதை வெறும் ஒரு செய்தியா கடந்து போயிடாம இதுக்கு பின்னால எந்த அளவுக்கான விஷயங்களை நாம தெரிஞ்சுக்கணும், இதனால என்னென்ன பாதிப்புகள் இருக்குங்கிறத எல்லாருக்கும் புரியிற வகையில ரொம்ப எளிமையா எடுத்து சொன்னீங்க டாக்டர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங், தேங்க்யூ ஃபார் யுவர் ஒப்பீனியன். தேங்க்யூ.